ஆனந்தா கல்லூரியில் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஆனந்தா கல்லூரியில் மாவட்ட சட்ட பணிகள் ஆணையக்குழு, அழகப்பா பல்கலைக்கழகம், ஆனந்தா கல்லூரி நாட்டு நல பணித்திட்டம் மற்றும் செஞ்சுருள் சங்கம் இணைந்து மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கை நடத்தினர். இதில் கல்லூரியின் முதல்வர் ஜான் வசந்தகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற திருநங்கைகள் ஜிசி பத்மினி ஆகியோர் பேசுகையில், திருநங்கைகள் ஒவ்வொரு துறையிலும் சாதனை படைத்து வருகின்றனர். திருநங்கைகளை உங்கள் சகோதரிகளாக பாருங்கள். கல்லூரிக்கு பயில வந்தால் கிண்டல் பண்ணாதீர்கள். அவர்களை படிக்க வையுங்கள். திருநங்கைகளுக்காக போராடுங்கள் என்று கூறினார். 2019 சட்ட திருத்த மசோதா வந்த பிறகு சமுதாயத்தில் திருநங்கைகளுக்கு மதிப்பு வந்துள்ளது. திருநங்கைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்று கருத்துரையாற்றினார். தொடர்ந்து மாவட்ட சட்ட பணிகள் ஆணையக்குழு செயலாளரும் சார்பு நீதிபதியுமான பரமேஸ்வரி பேசுகையில், சட்ட பணிகள் ஆணைக்குழு பொதுமக்களுக்கு சேவை செய்கிறது. பெண்கள் ஆண்களுக்கு ஈப்டீசிங் செய்வது போல் திருநங்கைகளையும் ஈப்டீசிங் பாதிப்பு உள்ளாக்கியுள்ளது. ஹார்மோன் மாற்றம் அடையும் போது ஒரு ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாற்றம் அடைகிறார்கள். திருநங்கைகளை சமுதாயத்தில் மதிக்க வேண்டும். திருநங்கைகளை கிண்டல் செய்தால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். திருநங்கைகளை உடல் ரீதியாக துன்புறுத்தினால் இந்திய தண்டனை சட்டம் பாயும். சமூக நலத்துறையில் திருநங்கைகளுக்கு, அதாவது திருநங்கைகளாக மாறுபவர்களுக்கு தேவையான உதவி செய்வார்கள். உறுப்பு மாற்றம் செய்து உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கிடையே சிறப்புரையாற்றினார். அவளை பார்த்தாலே பயத்துல போய் போயிருக்கோம். ஆனா இப்ப எல்லாம் அந்த பயம் போயிடுச்சு. ஏன்னா அவளோட பழக பழகதான் தெரியுது. அவங்க யாருக்கு நமக்கு எவ்வளவு தெரியுது. காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க காரைக்குடி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.